பண்டிகை காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் தவிர மற்ற இடங்களில் பண்டிகை கொண்டாட்டங்கள் நடைபெற வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக இடைவெளியுடன் சிலைகளையும் புனித நூல்களையும் தொடாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ளவர்கள் வீடுகளில் இருந்தபடியே பண்டிகையை கொண்டாடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட இசை மற்றும் பாடல்களை ஒலிபரப்பலாம் என்றும் குழுவாக பாடுவதற்கு அனுமதி இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நோய் தொற்று அறிகுறி இல்லாதவர்கள் மட்டுமே பண்டிகை கொண்டாட்டங்களில் ஈடுபட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள், ஊழியர்கள் ஆகியோர் முகக்கவசங்கள் அணிந்தபடியும் வழிபாட்டுத் தலங்களின் நுழைவு வாயிலில் குறைந்தபட்சம் 6 அடி இடைவெளி விட்டும் நிற்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பேரணி ஏதும் நடைபெற்றால் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் மக்கள் பங்கேற்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்ய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.